யா இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம த நைட் த கோஸ்ட் கார்ஸ் காட்டின் லெசன் வந்து லைக் சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட் அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் ரீட் திஸ் லெசன் கம்ப்ளீட்லி அண்ட் ஐ ஆர் ஸ்டடி தி க்ளாஸரி அண்ட் யா கொஷன் அண்ட் ஆன்சரும் நீங்கள் வந்து யா யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடியிங் பிகாஸ் வி டோன்ட் யா வி டோன்ட் ஹேவ் எனி சான்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டக்ட் எனி டெஸ்ட் அண்ட் ரைட் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் ஸோ நீங்களே வந்து லைக்

மென் ஸோ இந்த மாதிரி நிறைய புளூரல் ஃபார்ம்ஸ் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு லைக் நிறைய ப்ளூலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து லைக் பார்த்துட்டே வந்தோம் அண்ட் ஏம் திஸ் இஸ் பிகாஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ் ஓகே அண்ட் யூ மே நோட்டீஸ் தட் தி வேர்ட்ஸ் ஹவ் டேக்கன் அப் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இக்ஸஸ் டு ஃபார்ம் ப்ளூரல்ஸ் ஓகே ஸோ நார்மலாக லைக் சிங்குலர் ப்ளூரல் மீன்ஸ் வாட் ஸோ சிங்குலர் மீன்ஸ் லைக் இப்போ ஏதாவது ஒரு நம்ம ஆப்ஜெக்டோடைய கவுண்டர் சொல்கிறது தான் சிங்குலர் ப்ளூரல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு திங்லாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அது வந்து லைக் ஒரு ஒன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்றப்ப யூ வில் யூஸ் சிங்குலர் அண்ட் இஃப் தட் இஸ் ஆர் லாட்ஸ் நிறைய திங் நிறைய மெனி திங்ஸ் ஆர் தேர் லைக் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் இட் அஸ் பாக்ஸ் ஓகே இஃப் தேர் ஆர் மெனி பாக்ஸஸ் ஸோ நிறைய பாக்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா யூ வில் இட் அஸ் பாக்ஸஸ் ஓகே ஸோ தேட் அ சிங்குளர் அண்ட் ப்ளூரல் ஓகே மோஸ்ட்லி சிங்குளர் சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் சிங்குலர் வேர்ட் வரும் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் ப்ளூரல் வேர்ப் வரும் ஓகே பட் எக்ஸப்ஷனல் கேஸஸில் இருக்குது லைக் ஐ அண்ட் யூ ஓகே ஸோ யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து நம்ம சிங்குளர்னும் சொல்லுவோம் ப்ளூரலும் சொல்லுவோம் ஓகே ஐ வந்து சிங்குளர் தான் பட் எப்போவுமே நம்ம லைக் ஐ பக்கத்தில் ஆம் தான் யூஸ் பண்ணுவோம் லைக் ஐ பக்கத்தில் நம்ம மோஸ்ட்லி ப்ளூரல் வேர்ப்ஸும் வந்து வி வில் யூஸ் ஓகே அண்ட் யா அண்ட் ஸோ லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் வித் தேட் சிங்குளர் ப்ளூரல்னால் இப்போ நம்ம க்ளியராக புரிஞ்சுருக்கோம் லைக் ஒன் திங் இட்ஸ் கால்ட் அ சிங்குலர் அண்ட் இஃப் தேர் ஆர் மெனி திங்ஸ் வி வில் டேலெட் அஸ் ப்ளூரல் ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த லெசன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஃபர்னிச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபர்னிச்சருடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னா ஃபர்னிச்சர் தான் ஓகே ஸோ சிங்கிலருக்கும் ப்ளூரலுக்கும் லைக் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் தான் அதே இது ஹவுஸ் அப்படின்னா சிங்கிளர் ஹவுசஸ்னால் ப்ளூரல் இங்கே இஎஸ்ட் சேர்த்துருக்காங்க லைக் ஹவுஸோட எஸ்ட் சேர்த்துருக்காங்க ரைட் அண்ட் விண்டோ விண்டோஸ் இங்கே எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளூரல் ஃபார்முக்கு பர்க்லர் box இங்கேயும் எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் பாக்ஸஸ் இங்கே வெறும் எஸ் ஆட் பண்ணல இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷெல்ஃப் s h ஆக்சுவலி -e ஸ்பெல்லிங் f ஓகே ஸோ அது ப்ளூரல் ஃபார்மை f மாத்திரப்ப எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ போலிஸ் மேன் அப்படின்னா அது சிங்குலர் போலிஸ் மென்னாக ப்ளூரல் ஓகே ஸோ இங்கே ஒவ்வொரு வேர்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி அதோட ப்ளூ ப்ளூரல்ல வேர்ட்ஸ் வந்து இருக்கும் சில இங்கே எஸ் சேர்த்துருக்காங்க சில இதில் இஎஸ் சேர்த்துருக்காங்க சில இதில் லாஸ்ட் வேர்டு எடுத்துகிட்டு விஇஎஸ் சேர்த்துருக்காங்க சில இதில் மேனுக்கு பதிலாக அந்த ஏவை மட்டும் மாற்றிட்டு ஈன்னு போட்டிருக்காங்க சில இதுக்கு மாற்றவே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் லைக் ஃபர்னிச்சர் ஓகே ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் ஃப்ரம் சிங்களூர் டு ப்ளூரல் எதுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த மாதிரி லைக் எல்லாத்துக்குமே ஒரே இதாக இருந்திருக்கலாம்ல ஸோ எல்லாத்துக்குமே எஸ் சேர்த்துட்டு அப்படி ப்ளூரலாக மாற்றிருக்கலாம் எதுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிக் பிகாஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ் லாங்குவேஜ் மாதிரி கிடையாது என்ன அப்படின்னா தமிழ்னா லைக் அது வந்து வேறு ஒரு மொழியில் வந்து இருந்து எதுவும் வாங்கலை அதாவது வந்து ஆரம்ப தமிழ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்குது ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி மேபி வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் அப்படின்றது லாங்குவேஜ் அப்படின்றது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு நியூ நியூ வேர்ட்ஸை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கும் அதாவது இப்போ தமிழ்லேருந்தே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நம்ம மாறி இருக்கு நம்ம கட்டுமரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதை வந்து இங்கிலீஷில் கேட்டான் அப்படின்னு நம்ம வந்து லைக் சொல்லுவாங்க அண்ட் ரசம் இருக்குல்ல அதுக்கு வந்து மிளக்கட்டாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்து நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்கு ஸோ இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நிறைய லாங்குவேஜ்லேருந்து இவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் மாற்றுவாங்களா அப்படி தானே இப்போ நம்ம வந்து தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் பர வை பறவைகள் இல் வந்து சேர்த்து எழுதுவோம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு வேறு வேறு மாதிரி வந்து மாற்றுவாங்க ஸோ அதனால தான் லைக் அந் நிறைய நிறைய லாங்குவேஜ்லேருந்து புது புது வேர்ட்ஸ் வாங்கினதுனா அதெல்லாம் வாங்கினதுனால ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஸோ ஒவ்வொரு ப்ளூரல் ஃபார்ம் மாற்றுறப்ப வேறு வேறு மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஸோ தட் இஸ் வாட் அ ஸ்லைட்லி கன்ஃப்யூசிங் பட் நமக்கு வந்து அவ்வளோ கன்ஃப்யூசிங்காக இருக்காது பிகாஸ் ஃப்ரம் யா ஃப்ரம் அவர் சைல்டுஹுட் வியாட்ற ஸ்டடிங் அண்ட் ரீடிங் இங்கிலீஷ் ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஆல் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் மைண்டில் பட் இப்போ ஒரு ரூல்ஸா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி வந்து ஒரு இருந்து ப்ளோரில் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு சி இன் தி டு டேஸ் கிளாஸ் ஓகே ஸோ இக்னோர் தி சவுண்ட் அண்ட் தி அவுட் சைட் ப்ளீஸ் ஸோ யா திஸ் இஸ் பிகாஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஹேப் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷ் வேர்ட் வந்து ஒரு வ ஒரு லைக் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் ஸோ லாங்குவேஜே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு வேறு லாங்குவேஜ்லேருந்து இப்போ வாங்கினாலுமே எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போயே வந்து நிறையா லாங்குவேஜை வந்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் ஆகி தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜது உருவாச்சு ஸோ நிறைய மொழிகளோட கலந்து தான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ அப்படின்றதுனால ஓரையா ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாவ் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வேர்ட் வேர்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் வந்து லைக் அதோட எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற ரூல்ஸ் வந்து தே ஹவ் நாட் கிவன் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைடில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இன் தேட் இட் கண்டெயின்ஸ் ஆல் தி ரூல்ஸ் ஸோ நம்ம வந்து இந்த நெட்டில் இருந்து எடுத்த இந்த இதை வச்சு நம்ம டுடே வீக்கெண்ட் ஸ்டடி ஓகே ஸோ யா இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஆன்லைன் நெட் அந்த ப்ரௌஸ் ப்ரவுஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹியர் இட் இஸ் கிளியர்லி கிவன் த ரூல்ஸ் அபவுட் ஹா விச் வேர்ட்ஸ் ஆர் சேஞ்ச் இன் டு விஸ் ஆர் சேஞ்ச் ஹவு பை ஆடிங் விச் சஃபிக்ஸ் ஓகே ஸோ மோஸ்ட்லி ஒரு வேர்டு ப்ளூராக நம்ம மாற்றணும்னா அது கூட ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ நமக்கு ஆல்ரெடி ப்ரிஃபிக்ஸ் ப்ரூஃபிக்ஸ் என்னன்னு தெரியவில்லை ஸோ வாட் இஸ் பை ப்ரிஃபிக்ஸ் ஸோ சம் வேர்ட்ஸ் ஆர் ஆட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி வேர்ட் டு ஃபார்ம் அன் அனதர் வேர்ட் ஓகே ஸோ சஃபிக்ஸ்மா லைக் அந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு வேர்டு ஆட் பண்ணி லைக் புது வேர்ட் ஃபார்ம் பண்ணுறதா சஃபிக்ஸ் ரைட் ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ளூரலாக மாத்துறப்போ அதோடைய தான் ஆட் பண்ணுவாங்க லைக் லைக் எஸ்ஸோ இஎஸ்ஸோ இல்லை அதர் வேர்ட்ஸ் அதர் லெட்டர்ஸ் ஓகே ஸோ யா லெட்ஸ் மீன்ஸ் ஒன்லி ஒன் திங் இட் இஸ் கால்ட் அ சிங்குளர் பாய் கேர்ள் புக் சார்ஜ் பாக்ஸ் ஓகே வேணா நவுன் மீன்ஸ் மோர் தென் ஒன் இட் இஸ் செட் பி ப்ளூரல் ஓகே ஸோ மோர் தென் ஒன் திங்கை வந்து இது ரெஃபர் பண்ணுச்சு அப்படின்னா அது ப்ளூரல்னு சொல்லுவோம் லைக் பாய்ஸ் கேர்ள்ஸ் புக்ஸ் ஷார்ட் ஷேர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்ப்போம் ஸோ மோஸ்ட்லி த ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் எஸ் ஆட் பண்ணுறது தான் ஸோ நம் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து ப்ளூரலாக மாற்றுறப்ப நம்ம எஸ் தான் ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஸோ வயா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் பை ஆடிங் எஸ் டு அ சிங்குலர் நவுன் சிங்குளர் நவுன் இருக்குள்ள அதுக்கு ஐ மீன் நவுன் இருக்குள்ள ஸோ சிங்குளர் நவுன் நவுன்ஸ் ஓகே ஸோ நவுன் படிச்சிருக்கப்பே நம்ம சிங்குலர் நவுன் நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் எஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எழுதணும் ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே எங்கள் கொடுத்துருக்காங்க லேம்ப் கேட் ஃபோர்க் ஃப்ளவர் பென் அப்புறம் சில வேர்ட்ஸ் இன்னும் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சேர் ஸ்டார் ஃபார்ம் ஸ்டாம் டோர் ராக் ஓனர் பேப்பர் கப் பே பேர் ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மாற்றணும் ப்ளூரல் மாற்றுறப்ப ஸோ செகண்ட் வேர்ட் வந்து இது வந்து சிங்குலர் நவுன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப தென் அனதர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து எஸ் இசட் எக்ஸ் எஸ்ஹெச் அண்ட் சிஹெச் அப்படின்னு முடியவில்லை ஸோ இந்த மாதிரி முடிகிற வேர்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப இஎஸ் சேத்து எழுதணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மோசஸ் டிஷ்ஷஸ் பஸ்ஸஸ் சர்ச்சஸ் பாக்ஸஸ் dresses, brushes, எக்ஸஸ் wishes, classes, fox, fox ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சொல்லணும் ஸோ அதுக்கு ஸ்பெஷல் நோட் கீழே கொடுத்துருக்காங்க ஐ டெல்லிட் டு யூ ஓகே ஸோ யா

முடியும்ல அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி கான்ஸனென்ட் இருக்கப்ப அப்போ அதாவது கிளியராக நான் சொல்கிறேன் என்ன ப்ரெசீடர்னா என்ன அப்படின்னா சக்சீடன்னா இதுக்கு அப்புறம் வர்றது ஓகே ஸோ ப்ரெசீடர் முன்னாடி வர்றதுனால் சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ட் எடுத்துப்போம் ஃப்ளை அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது ஓகே ஸோ ஃப்ளை வேர்ட்ஸ்க்கு வந்து எண்டில் வந்து ஒய் இருக்கு ஓகே ஸோ அந்த ஒய் லாஸ்ட் வேர்ட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ப்ரெசிடட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்ஸிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதோட அந்த வேர்டோடைய ப்ளூரல் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் எப்போ அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஜாயின் பண்ணணும் ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்ஸிடென்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ ஒய்க்கு முன்னாடி எல் இருக்குது இஸ் அ கான்ஸிடென்ட் பி இருக்கு இட்ஸ் அ கான்ஸிடென்ட் என் இருக்கு ஆர் இருக்குது ஹியர் ஆல்சோ

ஸோ அந்த ஒய்க்கு முன்னாடி லைக் ப்ரெசீடிங் ப்ரெசீடட் பை அ கான்செனன்ட் ஸோ அதை எப்படி நீங்கள் ப்ளூரலாக மாற்றுவீங்க அப்படின்னா அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேஞ்ச் பண்ணணும் எப்போ ஒரு வேர்ட் ஒயில் முடிஞ்சு அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்செனண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒய்யை எடுத்துகிட்டு நீங்கள் ஐஏஎஸ் ஆட் பண்ணி அதோட ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும் எக்ஸாம்பிள் ஃப்ளைஸ் பேபீஸ் போனிஸ் இன்ஜியாரிஸ் செரிஸ் லேடிஸ் பியூட்டிஸ் ஸ்டோரிஸ் ஹிஸ்ட்ரிஸ் பெரிஸ் சிட்டிஸ் ஸ்கைஸ் டியூட்டிஸ் ஸ்டடீஸ் அண்ட் தியோரீஸ் ஓகே அதே இது ஃபோர்த் ரூவில் என்ன அப்படின்னா அந்த வேர்ட் முடிஞ்சு சப்போஸ் அந்த ஐ மீன் அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் வௌவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் பிளைனாக எஸ் மட்டும் ஜாயின் பண்ணி எழுதணும் ஒய் எடுத்துகிட்டு நீங்கள் ஐஏஎஸ் போட்டு எழுதக்கூடாது எப்போ ஒய்க்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் வௌவலாக இருந்துச்சுன்னா ஓகே ஸோ கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா ஒய் எடுத்துகிட்டு ஐஏஎஸ் போடணும் சப்போஸ் இட் இஸ் அ வவல் மீன்ஸ் யூ ஷுட் ஜஸ்ட் ஆட் எஸ் டு ஒய் ஸோ ஒய்யை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் எஸ் மட்டும் ஜாயின் பண்ணி நீங்கள் எழுதிடணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே இருக்கிற வேர்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படின்னா

ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா மோஸ்ட் நவுன்ஸ் என்டிங் இன் ஓ ப்ரெசிடட் பை அ கான்சினட் இஸ் ஃபார்ம்ட் இன் டு ப்ளூரல் பை ஆடிங் இஎஸ் ஓகே ஸோ அதே மாதிரி தான் ஒயின்னு முடிகிற வேர்ட் முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்சனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இஎஸ் சேர்த்து எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஓ இருக்கா ஓக்கு முன்னாடி டி இஸ் அ கான்சனன்ட் ஓ ஓக்கு முன்னாடி சி சி இஸ் அ கான்சனன்ட் ஸோ இந்த மாதிரி ஓக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்துச்சுன்னா யூ ஷுட் ஜஸ்ட் ஆட் இஎஸ் ஹீரோ ஹீரோஸ் க்ரோட்டோ க்ரோட்டோஸ் மோட்டோஸ் கேலிகோஸ் பஃபலோஸ் ஹீரோஸ் பொட்டேட்டோஸ் கார்கோஸ் வால்கினோஸ் க்ரோட்டோஸ் ஸோ இப்போ நமக்கு வந்து லைக் ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னா அப்போ மஸ்கிட்டோ தானே இருக்குது ஓக்கு முன்னாடி டீ இருக்குது ஸோ டீ இஸ் அ கான்ஸனட் அப்போ ஓ பக்கத்தில் வந்து நீங்கள் இஎஸ் தானே ஜாயின் பண்ணி எழுதணும் பட் மோஸ்ட்லி நம்ம மஸ்கிட்டோஸ்க்கு என்ன போடுவோம் வெறும் எஸ் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் இஎஸ் சேர்த்து எழுதக்கூடாது எஸ் சேர்த்து எழுதணும் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஏன் நம்ம டே டு டே லைஃப்பில் மஸ்கிட்டோஸ்லாம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஓகே ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்லாம் கிடையாது லைக் சம் வேர்ட்ஸுக்கு நம்ம இஎஸ் ஆட் பண்ணுவோம் சம் வேர்ட்ஸ்க்கு எஸ் ஆட் பண்ணுவோம் ஓகே ஸோ தட் யூ ஹேவ் டு டேக் அது வந்து நீங்கள் ரீட் பண்ண ரீட் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து அது கிளியராக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ரூல் ஓகே

thieves, wives, gulls, okay, so in the motherhood words. எக்ஸப்ஷன்ஸ் சிலது இருக்கு ஏன்னா ஓகே ஸோ எல்லா வேர்ட்ஸும் அப்படி இல்லை எக்ஸப்சனல்ஸ் ஓகே எக்ஸப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணாதது சில வேர்ட்ஸ் எஃப் முடியும் ஆனால் விஎஸ்ன்னு நம்ம வந்து மாற்ற மாட்டோம் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சிலது இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கணும் சீஃப் வந்து சீஃப்ஸ் தான் மாற்றும் சீஃப்ஸ்ன்னு மாற்ற மாட்டோம் ஓகே ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இரகுலர் புளூரல்ஸ் அப்படின்னே சில புளர் புளூரல்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ண மாட்டோம் இன் பிட்வீன் இருக்க வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறப்ப போலீஸ் மேனை வந்து போலீஸ் மென்னு மாத்திரம் ஸோ அதில் வந்து விடின் ஆட் எனி சஃபிக்ஸ் ஓகே ஸோ வி ஜஸ்ட் வந்து சேஞ்ச் மேன் டு மென் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் இங்கே கொடுத்துருக்காங்க மேனை மென்னுன்னு சேஞ்ச் பண்ணணும் உமன் சைல்டு சில்ட்ரன் ஃபூட்டை ஃபீட்

புளூரல் ஓகே அண்ட் சில வேர்ட்ஸ்க்கு சிங்குலரே இருக்காது ஓகே ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க சம் நவுன்ஸ் எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மே பி யூஸ்ட் இந்த ப்ளூரல் மென் கைண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆர் மென்டல் சுகர்ஸ் காஃபிஸ் காட்டன்ஸ் கோல்டு சில்வர் ஸோ ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் சிங்குலர் நவுன்ஸ் வந்து திஸ் தேட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரூரலுக்கு வந்து தீஸ் தோஸ்ன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து நிறையா திங்ஸ் இருக்குல்ல ஸோ அதனால் ஓகே ஸோ ஸ்பெஷல் நோட்டாக இங்கே இன்னும் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சன் இன் லாவை எப்படி சேஞ்ச் பண்ணணும் சன்ஸ் இன் லான் சேஞ்ச் பண்ணணும் டாட்டரின் லாவால் ஸோ இந்த மாதிரி ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வர்றதுக்கு பக்கத்தில் எஸ் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹைஃபனேட்டட் வரப்போ ஃபஸ்ட் வர வேர்டுன்னா சன் ஸோ அது பக்கத்தில் எஸ் போட்டு சன் சன்ஸ் இன் லான் சேஞ்ச் பண்ணணும் டாட்டர் இன் லாவல் டாட்டர் இன்ஸ் லான்ச் சேஸ் இது லைக் சேஞ்ச் பண்ணணும் மேடு மெய்ட் செக்ரட்டரி செக்ரட்டரிஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது ஸ்பெஷல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அண்ட் யா ஸோ ப்ராப்பர் நேம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வி டோன்ட் ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் அண்ட் ஆல் ஓகே ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் வந்து நம்ம கிளியராக நம்ம படிச்சுக்கணும் ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ அல் ரிப்பீட்டிட் ஃபார் யூ ஸோ சிங்குளர் நவுனா எஸ் சேர்த்து ஜாயின் பண்ணும் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் வந்து எஸ் ஜெட் எஸ் எக்ஸ் எஸ்ஹெச் சிஹெச் அப்படின்னு முடியும்னா இஎஸ்ன்னு சே சேஞ்ச் பண்ணணும் ஓகே தென் வந்து தேர்ட் லைக் தேர்ட் ரூல் வந்து என்ன ஒய் அப்படின்னு முடிஞ்சு அதோடு முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஜாயின் பண்ணணும் அதே இது ஒவ்வொலாக இருந்துச்சுன்னா நம்ம ஒய் அப்படியே வச்சுட்டு எஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும் ஸோ எண்ட் ஆகி அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா இஎஸ்ன்னு லைக் வி ஹாவ் டு சேஞ்ச் வை டு ஆட் இன் சம்டைம்ஸ் வந்து இஎஸ்க்கு பதிலாக எஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து இருக்கும் தென் வந்து சிக்ஸ்த் ரூல் என்னென்னா எஃப்எஃப்இின்னு முடியிறத வந்து எடுத்துகிட்டு விஎஸ்னு சேஞ்ச் பண்ணுறது அதுலேயும் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது என்னென்னா வெறும் எஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறது தென் இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ்ன்னு சொல்லிட்டு சில இது வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் எப்போவுமே சிங்குலராக இருக்கிறது வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வியா திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி சிங்குலர் அண்ட் ப்ளூரல் எக்ஸசைஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே யா உங்கள் மைண்டில் வந்து லைக் இது வந்து ஸ்டோர் ஆயிரும் ஸோ ஸோ திஸ் இஸ் தி என் ஆஃப் டூ டேஸ் கிளாஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய புக்கில் இருக்க வந்து ஒரு ஒரு ஃபோர் ஒரு டென் டு லெவன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ யா திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் டூ டேஸ் கிளாஸ் அண்ட் ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து யூ கேன் ஃபைண்ட் எனிவேர் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதர்வைஸ் நீங்கள் நிறைய கைட் வாங்குனீங்கன்னா அந்த கைட்லேயும் இட் இஸ் அவைலபிள் ஆர் நீங்கள் நெட் வீட்டில் வந்து டேரெக்டாக போய் சிங்ளர் ப்ளூரல் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க ஸோ யூ கேன் கோ அண்ட் ரீட் வேர் ஓகே ஸோ திஸ் இஸ் தண்ட் ஆஃப் டூ டேஸ் கிளாஸ் ஐ இல் சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் கேர்